விஜய் சார் தான். அவரை பார்த்து, அவரை டான்ஸ் பார்த்து, அவர் காஸ்டியூம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நாலு படம் பண்ண, நாலுமே பெரிய ஹீரோஸ். அப்போ வந்து எல்லாம் கண்டிப்பாக ஹிட்டு. ஸோ அதனால என்ன, ஒரு கோட் ஒன்று போட்டோம், அந்த கோட்டை கூட இங்கே தான் இருக்கு. அது வந்து ஒரு ஆதங்கம் தான், ஒரு பையனா இங்கிருந்து நம்ம பையனை மதிக்கவே மாட்டாங்க. அவர் கமல் சார் தான் நிறைய கெட்டப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஏழை மாதிரி ஃபங்கியா ஸ்லாகா பெரிய ஒரு ஆக்டரோட ரிலேஷனு. அவர் எனக்கு தமிழ் அசிங்கம். நான் ரெண்டாவது படம் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஹீரோ நான் யாரும் சொல்ல விரும்பல. இந்த ஊரில் பெரிய மைனஸ் என்னன்னா, நம்ம மக்கள் வந்து அப்போ நான் வந்து ஏதாவது புதுசாக ஒரு விஷயங்கள் சொன்னால் வேணாம் ஏன், நம்மளை வந்து பக்கத்து வீட்டு பையனாக பார்க்குறாங்க. இதே தான் விஜய் சேதுபதி சொல்ல, அப்படி ஜெயந்த் ரவி இப்படி தான் சொல்ல, ரொம்ப டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கும்போது நான் வந்து ட்ரிபிள் ஆக்ஷனில் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இது அந்த கூல் சேஸ் படத்தோட கதை என்ன, இந்த மூணு கேரக்டரோட இதை பற்றி சொல்லுங்கள் சார், ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் சார். அது ப்ரோக்டிவிலேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். ஸோ இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நான் ஒரு செலிபிரிட்டி ஸ்டைலிஷ்னு சொல்கிறதா, இல்லை ஒரு ஆக்டர்னு சொல்கிறதா, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறதா, சத்யா என்ஜி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்னா எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேண்ணா. சொல்லுங்கள், நீங்கள் யார் யார் யார்? செலிபிரிட்டி ஸ்டைலிஷ்டாக இப்போ ஆக்டர் ஆகிட்டீங்க, பிஸ்னஸ் வேறு பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு இன்ஸ்டியூட் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? என்ன தான் உங்களோட கோல், என்ன தான் உங்களோட எய்ம்? அதுதான் நானும் தேடிட்டுருக்கேன். நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இப்போது பிஸ்னஸ் எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை. ஸோ இந்த சர்வைவெலாம் நம்ம ஒரு ஃபேமிலின்னு வந்துருச்சு, நம்ம நமக்குன்னு ஒரு பெர்மனெண்ட் இன்கம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது அதில் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ தான். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைலிஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஐக்கானாக இருக்கீங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு, இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? காணலாம் அப்படி என்ன தெரியலிங்க பிரதர். எனக்கு சின்ன வயசுல அதான் விஜய் சார் தான். விஜய் சார் அவரை பார்த்து, அவரை டான்ஸ் பார்த்து, அவர் காஸ்டியூம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, சார் சினிமா நம்ம அப்படியே உள்ளே வந்துடணும், அது விஜய் சாருக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது பண்ணணும் தான் என்னோட ஆம்பிஷனே இருந்தது. நான் ஒரு படமே, ரெண்டு படம் ஒர்க் பண்ணிட்டேன், நிறைய காஸ்டியூம்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஆசை நிறைவேறி. உங்கள் எய்ம் அச்சீவ் பண்ணிட்டீங்க. விஜய் சாருக்கு வந்து பைரவா படத்தில் பண்ணீங்களா, அப்புறமேட்டு வந்து தெளி பண்ணேன், தெளி வந்து கொஞ்சம் பண்ணேன், பைரவா ஃபுல்லாக நான் சார் பண்ணேன். எப்படி இருந்துச்சு அது? லைக் வந்து நீங்கள் உங்களோட ஐக்கான் அவர், அவருக்கு தான், அவரால் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க. ஒரு ஆளோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்கள் லைஃபே மாற்றிருச்சு, உங்கள் இண்டஸ்ட்ரி, உங்களோட போக்கே மாற்றிருச்சு. ஸோ அவங்களுக்கு டிசைன் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு? இல்லை அந்த இது வேர்ட்ஸாக சொல்ல முடியாது. இப்போ உள்ளுக்குள்ள ஒரு எமோஷன், நம்ம எப்படி ஒரு லவ் பண்ணுறப்ப, லவ் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி விஜய் சார் பண்ணும்போது ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து ரொம்ப ரசித்து ரசித்து நாங்கள் இருந்தோம். அவர் எப்படி சாப்பிடுவார், அவர் எப்படி நடப்பார், எப்படி உட்காருவார், ஏ டு இதை அப்சர்வ் பண்ணோம். என்னன்னா, நான் அவருக்கு பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு பீக்னு ஒன்று இருக்கும். அப்போ நான் சமீப நாலு படம் பண்ணேன், நாலுமே பெரிய படம் தான். விஜய் சார் மாதிரி இப்போ ஈக்குவலான ஒரு ஒரு படம் தான். அதாவது விஷால் சார் பண்ணேன், விஷால் சார் ரொம்ப வந்து அப்போ பயங்கர பீக் விஷால் சார். அப்போ அப்போது நான் சொல்கிறது வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ இருக்கு. பட் அப்போ வந்து பீக்கில் எல்லாத்துக்கும் ஒரு ஹீரோஸ்க்கு பீக் வரும் அந்த மாதிரி. அப்போ எல்லாம் பீக்கான ஜெயந்த் ரவி பயங்கரமாக, அப்போ எல்லா படமும் ஹிட்டு, கண்டினியூ ஹிட்டு. அப்போது அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் பண்ண ஹீரோஸ் நாலு படம் பண்ணேன், நாலுமே பெரிய ஹீரோஸ். அப்போ வந்து எல்லாம் கண்டினியூ ஹிட்டு. ஸோ அதனால் என்னால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது ஒன்று தான் இப்போ குறை, வேறு மற்றபடி நான் என்ஜாய் பண்ணேன் பயங்கரமாக. மறக்க முடியாத அனுபவம் ஏதாச்சும், உங்க ரெஸ்ஸை போட்டு ஏதாவது என்ன நல்லா இருக்குப்பா, இது என்னப்பா சூப்பரா இருக்கு? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ பைரா படத்துல ஓப்பனிங் சாங் பட்டை கிளப் சாங்ல வந்து ஒரு லுங்கி ஒன்று போட்டிருப்போம். அப்படி லுங்கியும் ஷர்ட்டு கஸ்டமைஸ் பண்ணோம். லுங்கி வந்து நாங்கள் ஒயிட் வாங்கி டை பண்ணி அது வந்து நாங்கள் வெல்க்ரோ மாதிரி ஒட்டிட்டோம். அவர் கட்டுறதுக்கு இப்போ காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு ஒட்டிட்டோம். அது வந்து நான் தனுஷ் சார் படத்துக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து நான் அதுக்கு முன்னாடி தனுஷ் சார் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டி வந்து நார்மல் கட்ட மாட்டார், அது வெல்க்ரோ மாதிரி ஒட்டி தான் அவர் எப்போவுமே வியர் பண்ணுவார். அது ஒரு பேண்ட் மாதிரியே இருக்கும், நீங்கள் அதில் ஜிப் இருக்கும், ஒரு வேஸ்டியில் ஜிப் அப்படி அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவரோட வேஸ்டி. அந்த மாதிரி நாங்கள் பண்ணோம். அது விஜய் சார் வந்து அப்புறம் நான் ஒரு ஸ்டைலிங்லாம் பண்ண, என்னை வந்து ரொம்ப என்னதான் பண்ணான் அப்படின்ற மாதிரியே பார்த்தாரு. ஓகேவா அப்படின்னு சார், ஓகே சார் அப்படின்னு சார். அப்புறம் சில கரெக்ஷன்ஸ் சொன்னார், அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து அதே பைரவா அந்த சாங்கில் வந்து பட்டைகளில் ஒரு கோட் ஒன்று போட்டோம். அந்த கோட்டு கூட இங்கே தான் இருக்குது. அது வந்து கோட் ரொம்ப பிடிச்சி போச்சா இருக்கு, அப்பா நல்லா இருக்குப்பா இது இந்த கோட்டு, இதே அப்படியே இந்த சாங்லாம் இல்லை சார், இது வந்து கொஞ்சம் பிஎன்சிக்கு இல்லை லோக்கலான ஒரு சாங்கு,
இது ஃபுல் கோட் போட நல்லா இருக்கா சார், ஒரு என்ட்ரிக்காக கோட் வச்சிருந்தோம், நம்ம ஃபாரின் சாங் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க சார், அதுல ஃபுல்லா கோட் போட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னா, அப்போ ஓகேப்பா நீங்க அதை பிளான் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. யூஸ்வலா வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து வேற லெவல் லுக் கிரியேட் பண்றது அதெல்லாமே ஜென்ரலா இருக்கும், காமனா எல்லாரும் பண்ணுவாங்க. காமெடியன்ஸ்க்கு மனோபால சார் ஆகட்டும், மயில்சாமி சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் கருணா சார், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேற லெவல் லுக் செட் பண்ணி அந்த தாட் எப்படி ப்ரோ வந்துச்சு? இல்லையோ அது வந்து ஒரு ஆதங்கம் தான், ஒரு பையனா இங்க வந்து நம்ம பையனை மதிக்கவே மாட்டாங்க இங்க இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும், பொண்ணுங்கள் தான் வேல்யூ ஜாஸ்தி பையன் கம்பேர் பண்ணும்போது. நம்ம யாராவது போட்டோ ஷூட் அப்படின்னா நம்ம கேட்டால் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, நீங்க ஃபேமா இருக்கீங்களா, இப்போ நிறைய விஷயம் பாக்குறாங்க. அது ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருந்தது, நம்ம இவ்வளவு வருஷம் இருக்கோம் நம்ம ஒரு போட்டோ ஷூட் நம்மளால பண்ண முடியல அப்படின்ட்டு. அதனாலதான் நிறைய நம்ம மெயிலுக்கு பண்ணது காரணம் அதுதான், ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். அப்புறம் வந்து நம்ம நான் பண்றது வந்து புதுசே கிடையாது பிரதர், அதே மாவு தான், அதே தோசை தான், யாரை வச்சு அதுதான் சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் பண்ற விஷயம் வந்து அந்த பர்சன் புதுசா ட்ரை பண்ணல, அவர் போடல அவ்வளவுதான் தவிர, நான் புதுசா ஒண்ணு பண்ணிட்டேன், நான் புதுசா யாரும் பண்ணாத ஒண்ணு டிசைன் பண்ணிட்டேன், யாருமே யோசிக்கவே இல்லை அப்படிலாம் சொன்னா அது எனக்கே சிரிப்பு வந்துடும், அப்படிலாம் கிடையாது. பட் நாசர் சார் வந்து நம்ம வந்து பாத்துருக்கோம், நிறைய கேரக்டர் அவர் பண்ணாத கேரக்டர் ஈக்குவல், அவர் கமல் சார் நிறைய கேரக்டர் பண்ணிருக்காரு, அவர் வந்து ஒரு ஏழோ மாதிரி ஃபங்கியா ஸ்வாகா அவர் பண்ணதுல எந்த படத்துலயும் பண்ணது நினைச்சு கூட பாத்துருக்கோம். ஆமா, நாசர் சார் அவர் லுக் அப்படி இருந்தது. நான் ஒரு ஒரு பிரஸ் மீட்ல ஏதாப்போ ஒரு இமேஜ் பார்த்தேன், எனக்கு எப்படி நான் பிரதர் உங்களை பார்த்தோன்னு டக்குன்னு தோணுட்டோம், இந்த ஆர்டிஸ்ட் அப்படி மாத்தலாம், அது வந்து தட்டும். அது இன்னைக்கு கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேட்டாரு, அவருக்கு ஒரு லுக்ல இருக்கு அப்படி, எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல, இந்த லுக்கு எனக்கு எதுவுமே தட்ட மாட்டேது, உங்களை பார்த்தோன்னு எனக்கு ஒன்று தோணிடும். நேத்து ஒரு ஆக்டர் பார்த்தேன், அவரு ஒரு பெரிய ஒரு ஆக்டரோட ரிலேஷனு, அவரு எனக்கு பார்த்தோன்னு டப்பு டப்பு நான் பாடல பேசிட்டே இருக்கேன், பார்த்தோம்னா தோணும் நமக்கு. அந்த மாதிரி நாசர் சார் பார்த்தோம்னு எனக்கு தோணிச்சு, இந்த லுக்ல ஸ்வாகா ஒண்ணு பண்ணலாம், ரகட்டா ஒண்ணு பண்ணலாம்னு தோணிடுச்சு. இந்த மாதிரி விவேக் சார் உள்ளுக்கு பார்த்த எல்லா லுக்கும் பார்த்து பார்த்து, லாக்டவுன் என்ன பண்ணாங்கன்னா யாருமே பியர்டு வந்து ட்ரிம் பண்ணல, ஷேவ் பண்ணல, எதுவுமே பண்ணல, லாக்டவுன் தானே எல்லாம் விட்டாங்க, அது எனக்கு பிளஸ் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாம் புதுசா இருக்காங்களே, நம்ம ஏதாவது ஆட் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டுதான் பிரதர். இப்போ உங்களோட ஸ்ட்ரகிள் சொல்லுங்க, இப்போ உங்களை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ ஸ்ட்ரகிள் எல்லாத்துக்குமே இருக்கும் பிரதர், பயங்கர அதாவது ஸ்ட்ரகிள், அசிங்கம், ஒரு சக்சஸ், ஒரு ஒரு அப்ரிசியேஷன் எல்லாமே இருக்கும். என்ன மாதிரி ரொம்ப வில்லேஜ்ல இருந்து வரவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பண்ண தெரியாது, நம்ம எப்படி பேச தெரியாது. நம்ம இப்பெல்லாம் நான் ரெண்டாவது படம் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஹீரோ, நான் யாரும் சொல்ல விரும்பல, நான் வந்து மா அப்படின்னு கூப்பிடுவேன், அவருக்கு அதுவே பிடிக்காது, நீங்க மான்னு கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்பாரு. ஸோ நமக்கு ஒரு பேசிக்க ஒரு பிஹேவியரே நமக்கு தெரியாது, நம்ம ஏன்னா வளர்ந்தது அப்படி, அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லேருந்து வந்த பையனால யதார்த்தமா இருக்கனால சில விஷயங்கள் நிறைய அசிங்க. ஒரு ஹீரோ வந்து எனக்கு வேணாம் அந்த பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே ஒரு அந்த ஹீரோ நான் இங்கே ஃபோரம் மாலில் பார்க்கும்போது அவர் ஷூட்டிங் நடந்தது, நான் எதார்த்தம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் பவுன்ஸோட போனார், நான் ஓரமாடு வர்றாருன்னு ஓரம் போயிட்டு என்னை நின்று கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களா, அவங்க ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ இப்படி நம்ம அதே ஒரு எந்த ஹீரோ நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் அதே ஹீரோ கூப்பிட்டு நம்ம 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 போறவரை கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க கேட்குற அளவுக்கு நம்ம ஓரளவு வளர்ந்துருக்கோங்கும் போது சந்தோஷம் தான். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன், அது வந்து அவமானங்கள் தாண்டி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ப்ரோ இப்போ வந்து ஒரு லுக்கை டிசைட் பண்ணுவீங்கன்னா அது எவ்வளோ ரிசர்ச் பண்ணுவீங்க ப்ரோ? ரிசர்ச்னா ரொம்ப நம்ம இப்போ என்னென்ன இங்கே உள்ள பெரிய மைனஸ் என்னன்னா, நம்ம மக்கள் வந்து இப்போ ஒரு சிவானாவே நான் பர்சனல் ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன், ரெண்டு படம் காஸ்ட்யூம் டிசைனாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கு பர்சனல் ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து ஏதாவது புதுசாக ஒரு விஷயங்கள் சொன்னால் வேணாம்யா, நம்மளை வந்து பக்கத்துட்டு பையனா பார்க்குறாங்க அது அவர்ஷன் ஆயிடும். இதே தான் விஜய் சேதுபதியும் சொல்ல, அப்படி ஜெயம் ரவி இப்படி தான் சொல்ல, ரொம்ப போக வேண்டாம், ஃபேஷன் போக வேண்டாம், நம்ம நம்ம மக்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம பையனா பாக்குறாங்க, அவங்க அண்ணனா பாக்குறாங்க, அவங்க ஒரு சித்தப்பா மாதிரி பாக்குறாங்க, அப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப ஃபேஷனட்டா ட்ரை பண்ண முடியல, அதான் உண்மை. பட் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ வந்து கொஞ்சம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து யங் டேரக்டர்ஸ் நிறைய வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க, இந்த இல்லை இந்த ஃபேஷன் எடுத்துகிட்டு போகலாம், ட்ரை பண்ணலாம், நிறைய ஆல்பம் சாங்ஸ் வரும்போது அதில் ட்ரை பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு விஷயம் ட்ரை பண்றதா இருக்கு, இன்னும் ஃபியூச்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து அப்படியே இன்டர்நெட்டே வந்து கலக்கட்டிட்டு இருந்துச்சு ப்ரோ, கூல் சுரேஷை வந்து ஒரு லுக் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு. அது என்ன ப்ரோ, அது படமாக வரப்போ தான் என்ன, அது என்ன விஷயம்? ஃபோட்டோ ஷூட்டாக பண்ண வேண்டாம், அது எல்லாரும் பண்ணுறாங்க, கேமரா இருக்கு, ஸ்டுடியோ இருக்கு, எல்லாரும் போட்டோஷூட்டா பண்றாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம், அந்த ஒரு போட்டோஷூட்டை பண்ணி அது ஒரு ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு மாடல்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனை எடுத்து
அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம், சரி என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கும்போது நான் வந்து ட்ரிபிள் ஆக்ஷனில் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அது ட்ரிபிள் ஆக்ஷனில் பண்ணலாம், அதுக்கு ஒரு டைட்டில் போது சரி ஓகே எஸ்டிஆர்னு வைக்கலாம், அதுக்கு கீழே வந்து என்னோட வியூ எப்படி இருந்ததுன்னா நேமாக வைக்கலாம், இப்போ எக்ஸாம்பிள் சுரேஷ், தீரேஷ், ரமேஷ் இப்படி கீழே ஹேஷ்டாக் மூணு பேர் மூணு கேரக்டராக வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு டேரக்டர் வைத்தி அப்படின்னு சொல்லி எங்கூர் இருக்காரு, அவர் தான் சொன்னாங்க நேம் வைக்க வேண்டாம், சுரேஷ் டேக்கிங் ரிவெஞ்ச்னு வைங்க, அது இன்னும் பெட்டராக இருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓகே பிரதர் அதே வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு மூவி போஸ்டராக ரிலீஸ் பண்ணோம். இது எங்க சக்ஸஸ்னா ஒரு லீடிங் மேகசின், இந்த லீடிங் மேகசின் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் உங்க அந்த கூல் சுரேஷ் படத்தோட கதை என்ன, இந்த மூணு கேரக்டரோட இதை பற்றி சொல்லுங்க சார், ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் சார், அது படம் இல்லைங்க சார் ஒரு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அது அதுக்கு ஒரு வாண்டடாக தான் நாங்கள் பண்ணோம், ஒரு மூவி போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணோம், இந்த மாதிரி கேட்கணுன்றதுக்காக பண்ணோம், பட் நீங்கள் கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல சார் அப்படிங்கிறமாவே பண்ணுறோம். ஆமாம் அப்படி பண்ண தான் அப்புறம் கூல் சுரேஷ் இல்லைப்பா எல்லாம் கேட்குறாங்கப்பா நான் படம்னு சொல்லிட்டப்பா அப்படிங்கிறது. அப்போ ஓகேன்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளுக்கு போய் எனக்கு ஏன் இதை ஷார்ட் ஃபிலிமாக பண்ணக்கூடாது, மூணு கேரக்டர் மாதிரி வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமா ஒரு ஒரு ஒன்லைன் சொன்னேன் அவர்கிட்ட, ஓ நல்லா இருக்குப்பா நீ சொல்லு நான் எப்போ வேணா பண்ணி தரேன்னாரு. ஸோ இப்போ ஷார்ட் ஃபிலிமாவும் அதை பண்ண போறோம், மேபி அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் கூட அது வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பிள்ளைங்க லுக்லாம் இருக்குல்ல, அந்த லுக் எல்லாம் எப்படி ப்ரோ வந்துச்சு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ இது என்னன்னா இப்போ இப்போ சிகே அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குன்னா அது வந்து இப்போ நம்மளால அஃபோர்டபிள் இல்லை, சில பேர்னால தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாரா அப்படி இன்டர்நேஷனல் பிராண்ட், அது சில பேரும் வாங்க முடியாது. அப்போ காப்பி வர ஆரம்பிச்சது, ஸோ ஹை ஃபேஷனை வந்து காப்பியாக பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க. அதுவே ஒரு வேற ஒரு ஸ்டைலிங் பண்ணி டைட்டாக போட்டு பேண்ட்லாம் லைக் லெக்கிங்ஸ் மாதிரி போட்டு அது ஒரு ஃபேஷனாக ஆங்கிள் லென்த் போட்டு அவங்க ஒரு நீங்கள் ஸ்பென்சருக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் நிறைய ஒரு காஸ்ட்யூம் டிசைனாக நிறைய கற்றுக்கலாம், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு, இப்போ ஒரு டைரக்டர் நிறைய கற்றுக்கலாம், அவ்வளோ கேரக்டர்ஸ் கிடைப்பாங்க. அவங்க ஹேர் டூ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பியர்ஸ் குத்துதான் ஒரு சம்மந்தமில்லாத எடுத்துருக்கோம், இங்கே இருக்கும் லிப்பில் இருக்கும் நோஸ்ல இருக்கும், அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராகவே இருக்காங்க. ஏன்னா எங்கேருந்து ப்ரோ வந்து இல்லை அவங்களுக்கு என்னன்னா அவங்க அவங்களோட ஜென்ரேஷன் அப்போ அதுக்கு முன்னாடி தான் போட்டு தான் ப்ரோ இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியா ஜாஸ்தியானால கொஞ்சம் வைரலாக தெரியுது அவ்வளோதான் ப்ரோ. பெண்களுக்கு டிசைன் பண்ணுறது ஈஸியா, ஆண்களுக்கு டிசைன் பண்ணுறது ஈஸியா ப்ரோ? இல்லை மேல் தான் ப்ரோ கஷ்டம், மேல் கஷ்டம். ஆமாம் ஆமாம், என்னன்னா உங்களுக்கு கம்மி அவுட்ஃபிட்ஸ் ஃபீமேல் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் என்ன காம்ப் அதாவது என்ன சொல்றது ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து ஃபீமேல் தான், ஆனால் வந்து டஃப் நீங்கள் வெரைட்டி காமிக்கிறது வந்து மென்னுக்கு வந்து ரொம்ப கம்மி. சேலஞ்சான லுக்னா எது ப்ரோ சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லைக் வந்து ரொம்ப யோசிச்சு இது இப்போ கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பண்ண லுக்னா எது ப்ரோ? யோசிச்சு பண்ணனா பைரா படத்துலாம் பதர் பைரா இன்னும் நான் பெருமையாகவே சொல்லுவேன், ஒவ்வொரு அவுட்ஃபிட்டும் நாங்கள் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி பண்ணோம், எதுவுமே ரெடிமேட் வாங்கல. பட் மற்ற நான் படங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சார் படங்கள் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் நிறைய இருக்கும், இப்போ இன்டர்நேஷனல் பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுவாங்க, அது என்னன்னா எல்லாருனாலே அஃபோர்டபுள் தான் வாங்கிடலாம். நான் பைரால என்ன ஒன்றே ஒன்று நினச்சேன், நம்ம டிசைன் பண்ணுறது எவனாலையும் போடக்கூடாது, நம்ம கிட்ட தான் வரணும், இல்லாட்டா நான் ரெடி பண்ணி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். எல்லா இடத்துலையும் வந்து எல்லா புகழும் பெற்றோருக்கு கூட ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம் அப்படின்றத எல்லாரோட மென்டாலிட்டி இருக்கும். என்னோட பேரண்ட்ஸ் அப்படி பண்ணல, எனக்கும் சரி எனக்கும் சரி, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது அவன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் என்ன அலோவ் பண்ணாங்க. நான் சொல்றது வந்து இப்ப இல்ல, இப்போ கொஞ்சம் ஓப்பன் மைண்டா இருக்காங்க எல்லா பேரண்ட்ஸும். நான் சொல்றேன் 17 இயர்ஸ் பேக் சொல்றேன், ஆமா 2003-04 அப்போ நான் சொல்றேன், அப்போ அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதே மாதிரி எங்க அப்பா எல்லாம் வந்து நீ கிரிக்கெட் தான் ஆட போனோம், ஆசைப்படுறேன். இதான் நான் ஃபஸ்ட் இன்டர்வியூ கொடுக்குறேன், அதை ப்ரோவோ கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். உங்களோட ட்ரீம் லுக்கு இவங்களுக்கு வந்து நான் டிசைன் பண்ணும் இவங்களுக்கு நான் பண்ணணுன்ற மாதிரி எந்த ஆக்டர் இருக்காங்களா ப்ரோ? எனக்கு விஜய் சார் வச்சு பண்ணணும்னு ஆசை, நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், பருத்தி வீரர் லுக்கில் விஜய் சார் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா கொஞ்சம் முடி நிறைய க்ரோ ஆகிட்டு தாடி வச்சுட்டு தாடி நீட்டாக இல்லாமல் ரெட்டாக இருக்கணும், அது மாதிரி ஸ்கின் கருப்பாக ரொம்ப கருப்பாக இருந்து ஒரு திருநீர் மாதிரி வச்சு இல்லை நாமல் குங்குமம் மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஒரு கயிறு லோக்கலாக அந்த பருத்தி வீரன் தான் ப்ரோ எக்ஸாம்பிள். நான் ஏன் பருத்தி வீரனுக்கு மாதிரி நிறைய அந்த மாதிரி படம் வந்திருக்கு, பட் டக்குனு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரினா பருத்தி வீரன் மாதிரி லுக்கில் விஜய் சார் ஒரு ஃபோட்டோஷூட் கிராமத்தில் வச்சு பண்ணணும்னு ஆசை. ஒரு பையன் ஒரு நல்ல லுக்காக இருக்கணும், ஒரு அவனை தன்னை நாளே வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னா எந்த மாதிரி அவன் பண்ணால் நல்லா? எது பண்ணாலும் பாசிட்டிவாக இருக்கும் போது, சில பேர் ப்ளஸ் சைஸ்
சைஸுக்கு என்கிட்ட கேட்பாங்க ப்ளஸ் சைஸ் என்ன போடலாம், நீங்கள் நார்மல் இது மாதிரி ஸ்மால் சைஸில் என்ன போடுறாங்களோ அவங்களும் ப்ளஸ் சைஸ் போடலாம், அவங்க எப்படி கேரி பண்ணுறாங்கிறது முக்கியம். முதல்ல உங்களுக்கு எனக்கு நல்லா பிடிச்சிக்க நான் போடுறேன், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அந்த சீனே இல்லை பதர், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்க நான் போடுறேன். இப்போ இது இந்த விஷயம் வந்து சில பேருக்கு சும்மா எல்லாருக்கும் தான் அம்மா அப்பா பிடிக்கும், இவன் ஓவரா இவங்க மட்டும் ஓவர் சென்டிமெண்ட்டாக பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்ப இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் எனக்கு போடுறேன், இந்த ஹூடி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன், அந்த மாதிரி தான் நான் எப்படி கேரி பண்ணுறேன் என்ன இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேங்கிறது தான் முக்கியம். என்னோட மைண்ட் செட் அதான், நான் அதான் மற்ற ஆர்டிஸ்ட்டு சொல்கிறேன், அதை தான் நான் இந்திரஜா ரோபோஷங்கருக்கும் சொன்னேன், அந்த அவங்களுக்கு அவங்க பண்ணும்போது அதான் கேட்டாங்க எப்படி எங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் சூட் ஆகுமா நாங்கள் குண்டா இருக்குமே அப்படி எப்படி இல்லைங்க, நீங்களோட ஆட்டிடியூட் தாங்க முக்கியம், நீங்க தாராளமா நீங்க வந்து வியர் பண்ணுங்க, நீங்க போஸ்ட் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு லுக்கு சம்மர். ஆமாமா அது பயங்கர ரீச். Thank you so much. நன்றி, உங்களுடைய டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பேசினது ரொம்ப நன்றி. Thank you so much. சிங்கிள் டேட்ல இன்டர்வியூ முடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரோக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் இருக்கேன் அதையும் தட்டிடுங்க.